இன்சூரன்ஸுக்கு 50% கட்டினா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க. ஆமாம், 50% கட்டினா போதும். அது என்னன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாகனத்துக்கும் சரி, இல்லை வச்சுட்டு இருக்கக்கூடிய வாகனத்துக்கும் சரி, நம்ம வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருப்போம், ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த இன்சூரன்ஸ் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ரோட்டில் வாகனத்தில் போய்கிட்டே இருக்கோம், எதிரில் வரக்கூடிய வாகனம் நம்ம மேலே மோதிருச்சுனாலோ, இல்லை நம்மளே போயிட்டு தெரியாதனமா அவங்க மேலே மோதிட்டோம் அப்படின்னாலும் சரி, இந்த இடத்துல வாகன பழுதுக்காக நம்ம வந்து பணம் தேவைப்படும். இதை வந்து கிளைம் பண்ணி பணத்தை வாங்கிக்கலாம், அதாவது ரெடி பண்ணிக்க முடியும். அல்லது உயிர் சேதங்கள் ஏற்பட்டாலோ அல்லது காயங்கள் ஏற்பட்டாலோ இதுக்கெல்லாம் சேர்த்து கூட நம்ம இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னாலும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம இன்சூரன்ஸ் போட்டுப்போம், இதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா. ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து நினைப்போம், நம்ம வந்து வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டிகிட்டே இருக்கோம், ஆனால் வந்து நம்ம எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணுறதே கிடையாது, இருந்தாலும் நம்ம வருஷம் வருஷம் சொல்லிட்டு நம்ம இன்சூரன்ஸ் பணம் கட்டிகிட்டு இருக்கோமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேர் நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் கிடையாது, நம்மள பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எல்லா இன்சூரன்ஸ்லயுமே இருக்குது அப்படிங்கிறது. இந்த NCB அப்படிங்கிறது, இப்ப நீங்க இன்சூரன்ஸ் 1 இயர் போட்டிருக்கீங்க, இப்ப நீங்க வாகனத்தை வந்து 1 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே நீங்க பண்ணல, அதனால எந்த ஒரு கிளைமும் நீங்க பண்ணவே இல்லை. உங்களுடைய இன்சூரன்ஸ் பணம் கட்டி நீங்க 1 வருஷம் முடியற வரைக்கும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் வரல, உங்க வண்டிக்கு நீங்க கிளைமே பண்ணல. ஆக்சிடென்ட் ஆனாதானே நம்ம கிளைம் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி நான் பாதுகாப்பாக ஓட்டுறதுனால எனக்கு கிளைமே வந்து வரல, அதனால நான் இன்சூரன்ஸை வருஷம் வருஷம் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்றீங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வாகனத்தை ஓட்டி எந்த ஒரு விபத்தும் ஏற்படாமல் பாதுகாப்பாக ஓட்டக்கூடிய எல்லா டிரைவர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அதுதான் இந்த நோ கிளைம் போனஸ். இது பார்த்தீங்கன்னா 20%லிருந்து அதிகபட்சமாக 50% வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணி இன்சூரன்ஸ் போட்டுட்டீங்க, இப்போ நீங்கள் 1 வருஷம் வாகனத்தை ஓட்டிட்டு எந்த ஒரு கிளைமும் பண்ணவே இல்லை, எந்த விபத்தும் நீங்க பண்ணவே இல்லை. ஸோ 2வது வருஷம் நீங்க ரெனுவல் பண்றதாக திரும்பவும் போயிட்டு இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா 1 இயர் நீங்க எந்த ஒரு கிளைமும் பண்ணாத காரணத்துக்காக உங்களுக்கு 20% ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட். அதே போல நீங்க 2வது வருஷமும் எந்த ஒரு விபத்தும் பண்ணவே இல்லை, கிளைம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 3வது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க உங்களுடைய இன்சூரன்ஸ் பணத்துல. இதே போல தொடர்ந்து அடுத்த வருஷத்துக்கு நீங்க இன்சூரன்ஸ் போடுறப்ப இதுவரைக்கும் எந்த ஆண்டுலயுமே நீங்க விபத்து பண்ணவே இல்லை, எந்த கிளைமும் பண்ணல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 35% வரைக்கும் டிஸ்கவுண்டும், இதே போல தொடர்ந்து அடுத்த வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் நீங்க போடுறப்ப பாத்தீங்கன்னா 45% வரைக்கும் டிஸ்கவுண்டும், இதே போல கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. உங்களுடைய இன்சூரன்ஸ் பணத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 50% கட்டினாலே போதும், நீங்க அந்த இடத்துல வந்து இன்சூரன்ஸ் வாங்கிக்க முடியும். இந்த நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் போட்டுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா டோட்டல் பிரீமியம்ல உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கழியாது, 20% இப்ப உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த டோட்டல் பிரீமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓன் பாடி டேமேஜ், அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி, அப்புறம் பர்சனல் கவரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 20% சொன்ன டிஸ்கவுண்ட் எல்லாம் கழியாதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா டோட்டல் பிரீமியம் மைனஸ் தேர்ட் பார்ட்டி பிரீமியம் ஈக்குவல் இதுல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க புதுசா ஒரு கார் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி ஒரு கார் வச்சுட்டு இருந்தீங்க, அது வந்து இன்சூரன்ஸ் நீங்க பண்ணி வச்சிருந்தீங்க, இதே போல NCB-ய மெயின்டைன் பண்ணி வச்சிருந்திருக்கீங்க. இப்ப நீங்க வாங்கக்கூடிய கார் வந்து பாத்தீங்கன்னா 40-60 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பிரீமியம் இன்சூரன்ஸ் பண்றீங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்ல இருந்து 120,000 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். இந்த இடத்துல இன்சூரன்ஸ்ல ஓடி பிரீமியம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80,000 ரூபாய் கிட்ட வந்திருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க 50% மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால 80,000 ரூபாயிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். இப்போ இந்த இடத்துல நீங்க வாங்க போற அந்த புது காருக்கான இன்சூரன்ஸ் 1 லட்சம் ரூபாய் கட்ட போறது கிடையாது, நீங்க 40,000 ரூபாய் கட்டினாலே போதும், இந்த இடத்துல உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க NCB-ய மெயின்டைன் பண்ணி ஒரு கார் வச்சிட்டு இருக்கீங்க, அந்த காரை இப்ப நீங்க வித்துட்டீங்க, இப்ப வாங்கிட்டு போன அந்த நபருக்கு அந்த NCB வந்து வராது, அது உங்களுக்கு தான் இருக்கும். இப்ப நீங்க வாங்க போற புது காரா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு வாகனத்துக்கு உங்க பேர்ல இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த NCB அப்படியே உங்க பேர்லதான் இருக்குமே தவிர நீங்க விக்கிறதுனால இன்னொருத்தருக்கு அந்த NCB போகாது. ஆனா நீங்க வித்த அந்த காரோட இன்சூரன்ஸ் அந்த நபர் பயன்படுத்திக்க முடியுமே தவிர அந்த NCB-யை மட்டும் அவரால் எடுத்துக்க முடியாது, அது உங்களுடைய சார்ந்தது. இந்த NCB பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக்ல இருந்து பைக்காவும், கார்ல இருந்து காராவும், லாரில இருந்து லாரியாவும் இப்படிதான் நீங்க பண்ணிக்கவே முடியுமே தவிர, நீங்க பைக் வாங்கி ஓட்டிட்டு அதுல NCB மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார் வாங்க போறீங்கன்னா அதுல NCB வருமானு கேட்டா அது கிடையாது. இன்னும் நம்மள பல பேர் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு வச்சுப்போம், இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தோம்னா கண்டிப்பா இந்த NCB வராது.
ஓகே, இந்த ஒரு வீடியோவிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புதிய தகவலை நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்சால் நான் அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டே இருங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை.